வாழைப்பூ கையெல்லாம் கருப்பாகும், பிசு பிசுன்னு ஒட்டும். அதனால கையில வந்து விளக்கெண்ணையோ இல்ல தேங்காய் எண்ணெயோ ஏதோ ஒரு எண்ணெய் தேய்ச்சுக்கோங்க. மேல இருக்க தோலை எடுத்துறணும். இந்த மாதிரி ஒவ்வொன்னா எடுத்து இப்போ உள்ள இருக்கிறத எடுத்துடணும். இது அப்படியே ஃபுல்லா எடுத்துட்டு அதுக்குள்ள வந்து ஒரு நரம்பாட்டம் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த விங்ஸ் அதையும் எடுத்துடணும். இருக்குன்னா இதுல இருக்கிற இந்த ஒயிட்டா இருக்கு இல்லையா விங்ஸ், அதுவும் அந்த நரம்பாட்டம் இருக்கிறதையும் எடுத்துடணும். இதே மாதிரி எல்லாத்துல இருக்கிறதையும் எடுத்துடணும். அதெல்லாம் போட்டீங்க அப்படின்னா நறுக்கு நறுக்குன்னு இருக்கும். அதனால இதெல்லாம் கிளீன் பண்ணி எடுத்துடணும். இதே மாதிரி ஃபுல்லா எடுத்துருங்க. ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு பாக்கலாம். இப்போ கடைசியாக பூ ரொம்ப சின்னதா இருக்கும். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா இதெல்லாம் வந்து அப்படியே போட்டுடலாம். நீங்க அதுக்குள்ள இருக்கிற நரம்பெல்லாம் எடுக்கணும்னு அவசியம் இல்ல. பூ வந்து இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா நீங்க அந்த நரம்பெல்லாம் எடுக்க வேணாம், அப்படியே போட்டுருங்க. ஃபைனலா லாஸ்ட் லேயர் வந்த வாட்டி இத வந்து நீங்க அப்படியே எடுத்து சாப்பிட்டுலாம். இது வந்து நல்லா இருக்கும், அப்படியே பச்சையாவே சாப்பிடலாம். ரொம்ப சின்னதானதுக்கு அப்புறம் நீங்க சாப்பிட்டுலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷமிகா ஸ்பைசி சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன டிஷ் பார்க்க போறோம் அப்படின்னா வாழைப்பூ பொரியல் எப்படி செய்யலாம்னு பாக்கலாம் வாங்க. இப்போ வாழைப்பூ பொரியலுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்னு பாத்தீங்கன்னா, நம்ம எடுத்து வச்சிருக்க வாழைப்பூவை நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு 3 ரெட் சில்லி, 3 கிரீன் சில்லி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் 1 கப் தேங்காய் பூ நல்லா துருவி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. இந்த பொரியலுக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஒரு 20-30 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. நீங்க சின்ன வெங்காயம் போடுற அளவுக்கு டேஸ்ட் உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி கூடவோ குறைக்கவோ நீங்க செஞ்சுக்கோங்க. இப்போ ஆயில் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, நீங்க இதுல கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு போடுற அளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட் கிடைக்கும், நல்லா இருக்கும் இந்த பொரியலுக்கு. இதெல்லாம் நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கிரீன் சில்லிஸ், ரெட் சில்லிஸ் ரெண்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சிருக்க சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். இப்போ ஆனியன் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க வாழைப்பூ இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ வாழைப்பூ போட்டதுக்கு அப்புறமா ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த வாழைப்பூ முழுகிற அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வேகணும் வாழைப்பூ. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எப்பவுமே பொரியலுக்கு வந்து காயெல்லாம் கொஞ்சம் சுண்டனை வாட்டி நீங்க உப்பு ஆட் பண்ணீங்க அப்படின்னா அது கரெக்டா இருக்கும். ஃபர்ஸ்டே ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது சுண்டி அளவு வந்து கம்மி ஆயிடும். நீங்க உப்பு சேர்த்தி போட்டீங்க அப்படின்னா உப்பு கறிக்க ஆரம்பிச்சுக்கும். அதனால கொஞ்சம் சுண்டனை வாட்டி நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வாழைப்பூ மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊத்தின வாட்டி ஒரு லிட்டர் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 3-4 மினிட்ஸ் கழிச்சு பாக்கலாம். இப்போ ஒரு 3 மினிட்ஸ் கழிச்சு பாக்கலாம். வாழைப்பூ வெந்துட்டு இருக்கு. இந்த வாழைப்பூவை வந்து நீங்க தனியா வாழைப்பூவை
சுடுதண்ணில வேக வச்சு கூட போடலாம் இப்போ மறுபடியும் ஒரு 2 ஆர் 3 मिनिट्स கழிச்சு நம்ம லிட் எடுத்து பாப்போம் கிளறி விடலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு salt ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு salt ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கிளறி விட்டுருங்க இப்போ பாத்தீங்க அப்படினா இன்னும் 2 நிமிஷம் கழிச்சு நம்ம கிளறி விடலாம் இந்த மாதிரி நொர விட்டுட்டு தான் வேகும் ஆட் பண்ற அளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட் வந்து நல்லா கிடைக்கும் இப்போ இதெல்லாம் நல்லா கிளறி விட்டுருங்க தேங்காய் போட்டு ஒரு 2 நிமிஷத்துல இறக்கிரலாம் இப்போ தேங்காய் பூ போட்டு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் அவ்வளவுதான் நம்மளோட வாழைப்பூ பொரியல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளோட வாழைப்பூ பொரியல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க थैंक यू